வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனீட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். மக்களின் பயன்பாட்டுக்கான பொது சொத்துக்களை பாதுகாக்குமாறு ஜாழ் மாநகரசபை நிர்வாகத்திடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தி. இலங்கை சட்டம் ஒழுங்கில்லாத நாடாக மாறியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பின் மூலம் சிறுபான்மை இனத்தவரின் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் தெரிவிப்பு. கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை இந்தியாவிடம் வழங்குவதற்கு அமெரிக்கா வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளி சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு தொடர்பில் கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் உட்பட ஐவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய பாடத்திட்டத்தின் கீழ் 2019 உயர்தர பரீட்சையில் கணிதம், உயிரியல், விஞ்ஞானம் ஆகிய துறைகளில் சித்தியடைந்த தமக்கு பரீட்சையின் பழைய மற்றும் புதிய பாடத்திட்டங்களின் கீழ் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கும் புதிய முறைமையில் அநீதிகள் இழைக்கப்பட்டுள்ள மாணவர்கள் குழு ஒன்றினால் குறித்த ரீட் மெனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் சோபித ராஜகருண, தம்மிக கணேபோல ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் குறித்த மனுவை பரிசீலித்த நீதியரசர்கள் மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்ட கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சின் செயலாளர், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர், பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோரை எதிர்வரும் மார்ச் 10 மன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுத்துள்ளார். குறித்த மாணவர்களினால் பழைய மற்றும் புதிய பாடத்திட்டங்களின்படி பல்கலைக்கழக நுழைவு வெட்டுப்புள்ளியில் கணிசமான வேறுபாடு இருக்கின்றது எனவும் இதனால் தமது உரிமைகள் மீறப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பழைய மற்றும் புதிய தரப்பினருக்கும் சமமான அல்லது நியாயமான பல்கலைக்கழக நுழைவு வெட்டுப்புள்ளி முறையை அறிவிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்குமாறும் அவர்கள் தமது நீதிமன்றம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இலங்கை சட்டம் ஒழுங்கில்லாத நாடொன்றாக மாறியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டாறு சட்டத்தை அனைவரும் பொதுவான விதத்தில் அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு நாடு ஒரு சட்டம் என்பதை நடைமுறைப்படுத்தப் போவதாக தெரிவித்துக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று தெரிவு செய்யப்பட்ட விதத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றதன் மூலம் அதிகாரம் மிக்கவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டம் அதிபர் திணைக்களும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு போன்ற சுயாதீன அமைப்புகளின் சுதந்திரத்திற்கு அரசாங்கம் சவால் விடுத்துள்ளது என குறிப்பிட்டுள்ள பாலிதர் அங்கே பண்டாறு அரசாங்கத்துடன் தொடர்புள்ளவர்களுக்கு எதிரான பல வழக்குகள் விலக்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டார். எனவே அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் காரணமாக மக்கள் சட்ட நடவடிக்கைகள் மீது நம்பிக்கை இழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் மாநகர சபையின் மேயராக வருவதற்கு உதவிய எம் ஏ சுமந்திரன் மற்றும் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட பலருக்கு மேயர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் நன்றி தெரிவித்துள்ளார். நேற்று ஜாழ் மாநகர சபையின் 2021 வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், தேர்தலிலே சந்தர்ப்பம் வழங்கி சபையின் உறுப்பினராவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சந்தர்ப்பம் வழங்கியது. தொடர்ந்து ஜாழ் மாநகர சபையின் மேயராக நான் வருவதற்கு 6 கட்சியினர் உதவியுள்ளனர் என்றார். முன்னதாக எனது உறுப்புரிமைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கிலே எனக்கு எதிராக வாதாடிய ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அந்த வழக்கை மீள பெற்று நான் மேயராவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியதை போன்று மாநகர மேயர் தேர்விலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் மீண்டும் ஆனோல்டை போட்டியிட வைத்து என்னை வெல்ல வைக்க மாவை சேனாதிராஜா உதவினார். இந்நிலையில் முன்னாள் மேயரின் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது வாக்களிக்க சபைக்கு வராது அந்த பட்ஜெட் தோல்வியடைய ஐக்கிய தேசிய கட்சியினர் உதவியதை போன்று மேயர் தேர்வின் போது எனக்கு இபிடிபி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பவற்றின் உறுப்பினர்கள் ஆதரவு அளித்திருந்தனர். எனவே இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் உதவிய இந்த 6 கட்சியினருக்கும் எனது நன்றி என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதன் மூலம் சிறுபான்மை இனத்தவரின் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கரண் ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே இதனை குறிப்பிட்ட அவர், தற்போது இனவாதத்தை தூண்டிவரும் அரசியல் பயணம் தொடருமாயின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நாட்டினுள் உருவாகும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்ற இனவாத அரசியல் கலாச்சாரம் இலங்கையை நீண்ட காலத்திற்கு நெருக்கடிக்குள் தள்ளப்போகின்றது. இந்த விடயத்தில் அனைவரும் குறுகிய நோக்கில் பார்க்கும் அதேவேளை தூரநோக்கு சிந்தனையோடு இந்த நாட்டின் இன மத உரிமைகளை பலப்படுத்தும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார். புதிய அரசு
அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதன் மூலம் அதில் ஜனநாயகம் மனித உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படவும் இதனை வென்றெடுக்கும் பொறுப்பு சிவில் அமைப்புகளை சார்ந்தது. இந்த நிலையில் அடுத்த தேர்தலின் பின்னர் மாற்றங்களை உருவாக்க வேண்டுமென்றால் சுயாதீன ஆணைக்குழுக்கள் தேவைப்படும் என்பதனால் அதனை வலியுறுத்த சிவில் சமூகங்களின் முழுமையான ஆதரவு தேவைப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். மக்களின் பயன்பாட்டுக்கான பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், அதே வேளை வீண் விரயங்களை தவிர்க்கும் வகையில் ஒவ்வொரு செயற்பாடுகளும் அமைய வேண்டும் என ஜாழ் மாநகர சபை நிர்வாகத்திடம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். நகர அபிவிருத்தி மற்றும் கரையோர பாதுகாப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 120 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நெடுந்தூர பேருந்து நிலையம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் மற்றும் மாநகர முதல்வர் ஆகியோரால் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளதாக அவரது ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் குறித்த நெடுந்தூர பேருந்து நிலையத்திற்கு அடித்தளம் இடப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த கட்டடம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி புதிய முதல்வரான மணிவண்ணன் அந்த பதவிக்கு பொருத்தமானவராக அதற்குரிய தன்மையுடன் இருக்கின்றமையால் பெரும்பான்மையான உறுப்பினர்களது ஆதரவுடன் தெளிவாகியுள்ள நிலையில் அவர்கள் சிறப்பானதாக பராமரித்து வழிநடத்துவார்கள் என நம்புகின்றேன் என தெரிவித்திருந்தார். மேலும் குறித்த பேருந்து சேவை கட்டடத்தில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்பது தவறானதொன்றுதான். ஆனாலும் இந்த விடயத்தை ஒரு குழப்பத்தை உருவாக்கும் விடயமாக பார்க்காது அதை திருத்த முயற்சிக்க வேண்டும். 13வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பகுதியில் எந்த மொழி பேசும் மக்கள் அதிகமாக இருக்கின்றனரோ அவர்களது மொழிக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும் என உள்ளதால் இந்த கட்டடம் ஜாழ் மாநகர சபையிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த தவறை ஜாழ் மாநகர சபை மாற்றி அமைக்க முடியும் என்றும் அதற்கு தன்னாலான பங்களிப்பை வழங்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவின் நாசிவன் தீவு கிராமத்தில் அண்மையில் அமைக்கப்பட்ட இலங்கை மீன்பிடித்துறை முகாம்கள் கூட்டுத்தாபனத்தின் மணல் கலவுதல் மற்றும் அகழ்வாராய்ச்சி திட்டத்தினை நிறுத்துமாறு தெரிவித்து பிரதேச மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பிரதேச மக்கள் பதாதைகளை கையில் ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஊர்வலமாக வாழைச்சேனையை வந்தடைந்ததோடு இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக கோரளிப்பற்று பிரதேச சபைக்கு முன்பாகவும் பரவலாக மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர்களிடம் தங்களது கோரிக்கை அடங்கிய மகஜரை கையளித்துள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த கோரலை பெற்ற தவிசாளர் ஜசோதரன், பிரதேச மக்களின் ஆணைக்கு எதிராக தாம் ஒருபோதும் செயற்பட போவதில்லை என்றும் இதற்கான வியாபார பத்திர அனுமதியினை வழங்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். சுற்றாடல் அதிகார சபை, புவிச்சரிதவியல் திணைக்களம், கரையோர பேணல் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்களின் அனுமதியுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். இதேபோன்று ஏனைய திணைக்களங்களுக்கும் குறித்த விடயம் தொடர்பாக அறிவித்துள்ளோம். எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமையவே செயற்பட வேண்டுமே கூடிய மேலதிக செயற்பாடுகள் எதுவும் மேற்கொள்ளப்பட முடியாது என மீன்பிடி துறைமுக முகாமையாளருக்கும் தெரியப்படுத்தியுள்ளேன். இந்த விடயத்தினை நிறுத்துவதற்கு எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும். மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத்தலைவரிடம் மண்ணகழ்வு தொடர்பான விடயத்திற்கான கூட்டத்தினை கூட்டும்படி கூறியும் பல நிலை. எனவே குறித்த மணல் அகழ்வும் இடத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக கிழக்கு கொள்கலன் முனியத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைக்கு இந்திய நிறுவனம் ஒன்றை ஈடுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவினை அமெரிக்கா பாராட்டியுள்ளது. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றில் வெளியாகியுள்ள தகவல்களின்படி இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிட்ஸ் இந்த விடயத்தில் ஒரு இந்திய நிறுவனத்தின் தலையீடு இலங்கையின் கடல்சார் எதிர்காலத்துக்கு அவசியம் என கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா இலங்கையின் துறைமுக வசதிகள், கப்பல் பரிமாற்ற நடவடிக்கைகளின் பயனாளியாக இருப்பதால் இந்த நடவடிக்கை பொருத்தமானது என தெரிவித்துள்ள அவர், அபிவிருத்தி செயற்பாட்டில் தனியார் துறையின் ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்துள்ளார். இதேவேளை இலங்கை தனது பொருளாதார வளர்ச்சிக்கான ஏற்பாட்டில் எதிர்காலத்தில் மிகவும் சிறந்த பலனை அடைவதை காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தினை விற்பனைக்கோ குத்தகைக்கோ வழங்கப் போவதில்லை என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்தார். நுரலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதுடன் அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாகவும், ஆனால் கிழக்கு முனையம் தொடர்பில் பொய்யான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு முனையத்தில் 51% இலங்கைக்கும் 49% இந்தியா, ஜப்பான், இலங்கை போன்ற நாடுகளுக்கும் உரியது. இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையில் ஆளும் கட்சி பாராளுமன்ற குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் இது தொடர்பில் உத்தியோகபூர்வ தீர்மானம் எடுக்கப்படும் என்றார்.
இலங்கை சட்டமீறல்கள் தொடர்பான விசாரணை விடயத்தில் இந்திய மத்திய அரசு உடனே தலையிட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இடம்பெற்றிருந்த எம்பிக்கள் கூட்டத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்திருந்ததுடன் குறித்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதமும் அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் இலங்கையின் கடந்த கால அமைதியின்மைகளின் போது இடம்பெற்றிருந்த சட்டமீறல்கள் தொடர்பில் மத்திய அரசு உடன் தலையிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சட்டமீறல்கள் தொடர்பான விசாரணையை இலங்கை அரசு பிசுபிசுக்க வைத்துள்ள நிலையிலும் மத்திய அரசு மௌனம் காத்து வரும் நிலையில் இனியும் மௌனம் சாதிக்காமல் உடனே இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.